அடுத்தது NCERT 1.12 சம் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 இன்சுலேட்டர் சார்ஜ்டு காப்பர் ஸ்பியர் ஏ அண்டு பி ஹாவ் தர் சென்டர் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் 50 சென்டிமீட்டர். எவ்வளோ சென்டிமீட்டர்? 50 சென்டிமீட்டர். வாட் இஸ் த மியூச்சுவல் ஃபோர்ஸ் கேட்குறான் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன் இஃப் த சார்ஜ் ஆன் த ஈச்சிஸ். ஒவ்வொரு சார்ஜும் எவ்வளோவா? 6.5 × 10⁻⁷ கூலும். த ரேடியா ஆஃப் த ஏ அண்டு பி ஆர் த நெக்லிஜிபிள். அந்த ஸ்பியரோட ரேடியஸ் இருக்குல்ல, அது நெக்லிஜிபிள். அப்போ என்ன நினச்சிக்கலாம்? பாயிண்ட் சார்ஜ். என்ன நினச்சிக்கலாம்? பாயிண்ட் சார்ஜ் கம்பேர்ட் டு த டிஸ்டன்ஸ் செப்பரேஷன். பாயிண்ட் சார்ஜோட டெஃபினேஷனாக தானே. ஓகே, இப்போ நான் ரெண்டாவது க்வெஸ்சன் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ என்ன கேட்குறான்? நமக்கு ஃபோர்ஸ் கேட்குறான். ஓகேவா? ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடுவோமா? கிவன் கிவன் என்ன கொடுத்துருக்கான்? கியூ ஒன் ரெண்டுமே ஈக்குவல் தான். கியூ ஒன் கியூ டூ எவ்வளவு? 6.5 × 10⁻⁷ கூலும். ஓகே, அடுத்தது டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? டிஸ்டன்ஸ்னால் ஆறு தானே, ரைட். எவ்வளவு? 50 சென்டிமீட்டரா? எவ்வளோ சென்டிமீட்ரு? 50 சென்டிமீட்டர். நம்ம என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் எஸ்ஐ யூனிட். கூலுங்கிறது என்ன யூனிட்டு? எஸ்ஐ யூனிட். ஆனால் இது என்னது? சென்டிமீட்டருங்கிறது சிஜிஎஸ். அப்போ மாற்றணும். நான் தான் அழகாக சொன்னேன், 50 × சென்டினா எவ்வளவு? 10⁻²⁰ மீட்டர். அப்படின்னா 50 × 10⁻²⁰ மீட்டர். இதை எப்படி எழுதிக்கலாம் நம்ம? 5 × 10⁻⁹ மீட்டர்னு எழுதிக்கலாமா? அவ்வளோதான், ஆறு எழுதியாச்சு. ஃபார்முலா பாயிண்ட் தான், எஃப் சிக்வல் என்னது? 1/4 எப்சிலான் கியூ ஒன் கியூ டூ பை ஆர் ஸ்கொயரா? ஓகே, இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டு தான். எஃப் சிக்வல்ட்டு இதோட வேல்யூ தெரியுமில்ல, 9 × 10⁹. கியூ ஒன் கியூ டூ ரெண்டு ஈக்குவல் வேல்யூ தானே. அப்போ என்ன பண்ணுவோம்? 6.5 × 10⁻⁷. Q1 Q2 அதே வேலைங்களால் என்ன பண்ணலாம்? ஹோல் ஸ்கொயர்னு போடலாம், ரைட்டுங்களா? டிவைடட் பை ஆர் ஸ்கொயரா? ஆர் எவ்வளவு? 5 × 10⁻⁹ ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்களே அழிச்சு போட்டுருவீங்களா? ஆகிறதும் டேபிளில் யூஸ் பண்ணி. அதனால் ஆன்சர் என்ன வரும்? நாங்கள் போட்டு பார்த்ததில் 1.10⁻⁹ நியூட்டன். ஆனால் அதிலே ரெண்டாவது பார்ட் பாருங்கள், நல்லா பார்த்துங்க. நம்ம 1/4 εப்சிலான் Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டோம், இதை வச்சுக்கிட்டோம், ரைட். இப்போ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இஃப் ஈச் ஸ்பியர் சார்ஜ் இஸ் டபுள்டு. ஒவ்வொன்றுமே ஒரு சார்ஜ் மட்டும் இல்லை, ஈச் சார்ஜுமே என்ன பண்ணியிருக்கான்? டபுள் பண்ணியிருக்கான். த எபோவ் அமௌண்ட் அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஹாவ்டு. ஹாவ்டுனா என்ன? பாதியாக குறைச்சிட்டான். டிஸ்டன்ஸ் இஸ் ஹாவ்டு. ஓகேங்களா? அப்போ ஃபோர்ஸ் என்னாவும் கேட்குறான். ஓகேங்களா? இடம்பத்தில் நம்ம நெக்ஸ்ட் பேஜ் திருப்பிடும். ஓகேங்களா? ரைட், இப்போ என்ன சொல்கிறோம்? Q1 டேஸ்னு வச்சுக்கோமே. Q1 டேஸ் இப்போ புதுசாக இருக்கா? அது என்னாச்சு? ஏற்கனவே இருந்ததோட 2 times ஆயிடுச்சு. அடுத்தது Q2 டேஸ், இது எவ்வளவு? அதுவும் 2 times ஆஃப் ஏற்கனவே இருந்த சார்ஜ். ஓகேங்களா? ரைட்டு. R டேஸ் என்னவாயிருச்சு? ஏற்கனவே இருந்ததில் பாதி ஆயிடுச்சு. அவ்வளோதான் கண்ணு. அவன் சென்டென்ஸாக கொடுத்ததை நம்ம எழுதிக்கிட்டோம். வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் ரிஃபல்சன் இஃப் ஈச் ஸ்பியர் சார்ஜ் டபுள்டா? ஈச் டபுள்டு. அப்போ புதுசாக உருவானதுக்கு பேர் என்ன? Q1 டேஸ். அது ஏற்கனவே இருந்ததை விட என்ன ஆயிடுச்சு? டபுள் ஆயிடுச்சு. ஈச் சார்ஜ்னால இதுவும் டபுள் ஆயிடுச்சு. ஆர் வந்து என்னது? ஹாவ்டு. ஹாவ்டுனா என்ன? பாதி. ஆர் டேஸ் வந்து ஏற்கனவே உள்ளதுலேருந்து பாதி. இப்போ நீட்டாக போடலாம். இப்போ என்ன பண்ணுறோம்? எஃப் டேஸ். ஏன்னா புது ஃபோர்ஸில் இப்போ எஃப் டேஸ் 1/4 எப்சிலான் நாட், இங்கே டேஸ் போட்டுறாங்க, இது கான்ஸ்டன்ட் வேல்யூ, சிக்கலாக பேர போகுது. Q1 டேஸ் Q2 டேஸ் ஆர் டேஸ் ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ எஃப் டேஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 1/4 எப்சிலான் Q1 டேஸ் என்னது? 2Q1ணா, ரைட். Q2 டேஸ் என்னது? 2Q2வா? 2Q2 பை ஆர் டேஸ் என்னது? R/2 ஹோல் ஸ்கொயரா, ரைட். அப்போ இது என்ன வரும்? 2 × 2 என்னது? எஃப் டேஸ் ஈக்குவல் டு 1/4 எப்சிலான் 4Q1 Q2. இங்கே கீழே என்ன வச்சுக்கணும்? ஏற்கனவே சொன்னேன், பை 1 இருக்கும் மட்டும் தானே அர்த்தம். பை என்னது? ஆர் ஸ்கொயர் பை 4 சீக்வல்ட்டு. இது எப்படி எழுதலாம்? எஃப் டேஸ் ஈக்குவல்ட்டு 1/4 எப்சிலான் நாட். இது அப்படி எழுதிக்கலாமா? 4Q1 Q2 by 1 × ஆர் ஸ்கொயர் பை மேலே வந்தால் 4R² தெளிவாக எழுதணும், ஒன்றும் தப்பு இல்லை. எஃப் டேஸ் ஈக்குவல்ட்டு என்ன வரும்? 1/4 எப்சிலான் நாட் என்ன வரும்? Q1 Q2 by R² இன்ட்டு எவ்வளவு? 16. ஓகேங்களா? 16. அப்போ என்ன சொல்ல போகிறோம்? இது எதோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதோட ஃபார்முலா? எஃப்ஓட ஃபார்முலா. இது யாரோட ஃபார்முலா? எஃப்ஓட ஃபார்முலா. அப்போ எஃப் டேஸ் ஈக்குவல்ட்டு என்னென்ன எழுதிக்கலாம்? இது ஃபுல்லாக எஃப்னு வச்சுக்கலாமா?
இது என்னது இன்ட்டு சிக்ஸ்டீனா அப்போ என்ன ஆன்சரு எஃப் டேஸ் வந்து நியூ ஃபோர்ஸ் வந்து ஓல்டு ஃபோர்ஸோட எத்தனை டைம்ஸ் இதாகும் சிக்ஸ்டீன் டைம்ஸ் வந்து என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் சிக்ஸ்டீன் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகே தேங்க்யூ